பிடித்த சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சார். தேங்க் யூ சுசிலாக்கா, தேங்க் யூ. என்ன சார், இன்னைக்கு புது ட்ரெஸ் எதுவும் போடலையா? காமெடி பண்றீங்களா? வேணும்னா புதுசா ஒரு செட் யூனிஃபார்ம் இருக்கு, அத வேணா எடுத்து போட்டுக்கட்டுமா? ஏன் சார் இப்படி இருக்கீங்க? நல்லதா ஒரு ட்ரெஸ் போட்டுட்டு சிந்து மேடத்துக்கு ஃபோன் பண்ணி இன்னைக்கு எனக்கு பர்த்டே, உங்களுக்கு ட்ரீட் வைக்கிறேன் வாங்கன்னு சொல்லி அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்கிறதுக்கு ஏதாவது ஐடியா இருக்கா இல்லையா? சும்மா 24 hours இந்த ஸ்டேஷனே கட்டி பிடிச்சி அழுதுகிட்டு இருக்கீங்க, அப்புறம் எப்படி சார் பொண்டாட்டி வருவா? சார் சீரியஸா தான் சார் கேக்குற, சிந்து மேடம் இன்னைக்கு வராங்கல்ல? என்கிட்ட கேட்டா எனக்கு எப்படி தெரியும்? சார் உங்க ஆளை பத்தி உங்ககிட்ட கேட்காம வேற யாருகிட்ட சார் கேக்குறது? ஆமா, அவங்களுக்கு சொன்னீங்களா இல்லையா? எப்படி சிந்து, சிந்து இன்னைக்கு என்னோட பர்த்டே, வந்து விஷ் பண்ணிட்டு போங்கன்னு அப்படியே அவங்கள்ட்ட சொல்ல முடியும்? சும்மா இருக்கீங்களா சார்? உள்ளுக்குள்ள ஒரு ஃபீல் இருந்தா அவங்க கண்டிப்பா வருவாங்க சார். எனக்கு என்னமோ நம்பிக்கை இல்ல. நீங்க சொல்றத பார்த்தா உங்களுக்கு சிந்து மேடம் வரதுல ஆசை இருக்கு, ஆனா நம்பிக்கை தான் இல்ல, அப்படிதானே சார்? டோன்ட் வரி சார், நான் இப்பவே ஒரு போனை போட்டு சாருக்கு இன்னைக்கு பர்த்டே வந்து சர்ப்ரைஸ் கொடுங்கன்னு ஒரு போனை போட்டு சொல்லிடுறேன். ஐயோ சும்மா இருங்க சுசிலாக்கா, அந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணாதீங்க. அப்புறம் என்னமோ நம்மளே வாண்டடா போய் வாங்க வாங்கன்னு சொல்லி வழியற மாதிரி இருக்கும். சார் ஒரு நல்ல பொண்ணுக்காக வழியறதுல என்ன சார் தப்பு? உங்களுக்கு பிடிச்சிருக்கு, நீங்க கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறீங்க, இத சொல்றதுக்கு என்ன சார் தயக்கம்? தயக்கம்லாம் ஒண்ணும் இல்ல. என்கிட்ட பேசுறதுக்கே இவ்வளவு இழுக்கிறீங்க, நீங்க எப்படிதான் அவங்க கிட்ட சொல்ல போறீங்களோ? உங்களுக்கு பதிலா நானே அவங்க கிட்ட சொன்னாதான் உண்டு. சுசிலாக்கா தயவு செஞ்சு அந்த மாதிரி எதுவும் பண்ணிடாதீங்க, அண்ணையோட என் ஃப்ரெண்ட்ஷிப் கட் ஆயிடும், பாத்துக்கோங்க. எக்ஸ்கியூஸ் மீ, யார் சார்? தெரியலையே, பாருங்க.